தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பல ஆண்டுகளாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டுள்ளார் இதனால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது அரசியல் கூட ஆர்வம் காட்ட முடியாமல் தற்போது வீட்டிலேயே முடங்கிவிட்டார் மேலும் கட்சி பொறுப்பை அனைத்தையும் விஜயகாந்த் மனைவியான பிரேமலதாவும் அவரது சகோதரர் சுதீஷ் என்பவர்தான் கவனித்து வருகின்றனர் மேலும் ஜூலை பதினாலாம் நாள் தேதியன்று விஜயகாந்திற்கு வழக்கமாக மேற்கொள்ளும் மருத்துவ பரிசோதனைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்று சிகிச்சை முடிந்து ஓரிரு நாட்கள் வீடு திரும்புவார் என்று தேமுதிக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு ரத்த ஓட்டம் சீராக இல்லாத காரணமாக அறுவை சிகிச்சையின் மூலம் அவரது காலில் உள்ள மூணு விரல்களையும் அகற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி அனைவரையும் கண்ணீர் மூழ்க செய்கின்றது இந்த அறுவை சிகிச்சையினால் விஜயகாந்த் மிகவும் அபாய கட்டத்தில் இருப்பதாகவும் அது மட்டுமில்லாமல் மருத்துவர்கள் கைவிருத்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால் கேப்டனுக்கு வீட்டிலேயே மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அளிப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிகழை சிகிச்சைக் கோளாறு காரணமாக விஜயகாந்த் தனது கண் பார்வை இழந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் மருந்துகளை அதிகமாக உட்கொள்ளதாகவும் தற்போதாக அறுவை சிகிச்சை பெற்றதாலும் கண் பார்வை பறிபோனதால் பலவிதமான பேச்சுக்கள் பேசப்பட்டு வருகிறது இந்த தகவலை வெளியாகி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டு வருகிறது இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக தற்போது தொண்டர்களை கூட அனுமதிக்காமல் இருந்து வருவதாக பேசப்படுகிறது நீங்களும் என்ன நினைக்கிறேன்னு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்